நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் தேவனோடு உள்ள உறவு என்று சொன்னால் அதுதான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இந்த உறவு எப்போ ஒரு மனுஷனுக்கு உண்டாகிறது? இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவியாக இருக்கிறப்பா, என் பாவத்தை போக்கக்கூடிய பரிகாரி நீர்தான் ஆண்டவரே, உமது ரத்தத்தினால் தான் என் பாவங்களெல்லாம் நீக்க முடியும், என்னை மன்னித்து என் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே என்னை மீட்டெடுக்கக்கூடிய அதிகாரம் உமக்குத்தான் உண்டு, அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்து இரத்தத்தை சிந்தி எனக்காக மரிச்சீர் ஆண்டவரே, இந்த பாவின் மேல் இரக்கமாயிரும், இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணி ஆண்டவரே என்னை நீதிமானாக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நாம் கெஞ்சுகிறோமே, இதற்கு பேர் தான் மறுபடியும் பிறத்தல், மறுபடியும் பிறக்கிற மேன்மையான அனுபவமாக ரட்சிப்பு. இப்படி யாரெல்லாம் இந்த ரட்சிப்பை பெறுகிறார்களோ அவர்கள் அந்த நாளிலே இருந்து அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அநேக சந்தர்ப்பத்தில் கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்ததினால நாம் அநேக நேரத்தில் அவர் முகத்தையே பார்ப்பதற்கு நாம் விலகி போகிறோம், பார்க்க விரும்புறதில்லை. ஐயோ, இத்தனை பாவங்கள் எனக்குள்ளே, என் ஆண்டவருக்கு விரோதமாக இதை நான் செய்துவிட்டேன் என்று நம்மை நாமே மட்டுப்படுத்திக் கொண்டு இன்னும் தூரமாய் விலகி போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் கூட, தேவனிட்டு தூரமாய் போயிருந்தாலும், நீ என்றைக்கு ரத்தத்தால் கழுவப்பட்டாயோ அன்று முதல் இன்றைக்கு நீ தூரமாயிருந்தாலும் கர்த்தர் சொல்ற, நீ என் பிள்ளைதான், நீ என்னுடைய மகன் தான் என்று சொல்லி ஆண்டவர் தூரமாய் போனவர்களையும் அன்போடு அழைக்கிற அன்பின் தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. அர்த்தம் என்ன? எத்தனை தான் தூரமா போனாலும் மறுபடியும் திரும்பி வரலாம், மறுபடியும் திரும்பி வருவதற்கு அவர் ஆண்டவர் அவளோடு காத்து கொடுக்க, ஏனென்றால் அவர் தகப்பனாயிற்று, அவர் தகப்பனா இருக்கிறதுனால மகன் மறுபடியும் வரமாட்டானா என்று சொல்லி அவளோடு காத்திருக்கிற அன்புள்ள தகப்பன் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனையோ பெரிய பாவங்களை செய்து, அநியாயம் செய்து, அக்கிரமங்களை செய்து, தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்து, தூரமாக இருந்து, தேவ பிரசன்னத்தை இழந்து, எல்லாவற்றை இழந்து, இன்றைக்கு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வந்திருக்கலாம், என்னையும் ஆண்டவர் நேசிப்பாரா, என்னையும் மறுபடியும் தூக்கி எடுப்பாரா, நானும் ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுவேனா, ஆண்டவருக்காக இனி நான் வாழ முடியுமா, இத்தனை எனக்குள்ள கேடுபாடுகள் இருக்கிறது, இத்தனை பலகீனங்கள் இருக்கிறது, இத்தனை விஷயத்தில் தவறி இருக்கிற, தேவனுக்கு தூரமா இருக்கிற, எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை உண்டா, மறுபடியும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி ஒருவேளை கேள்வியோடு வந்திருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ அன்று முதல் இந்த வரை தேவனுடைய தேவனுடைய பிள்ளைதான், கர்த்தர் உனக்கு கரம் நீட்டி வரவேற்கிறார், மறுபடியும் நீ வரலாம், தகப்பட அன்பை தேடி வரலாம், பலிபீடத்துக்கு வரலாம், ரத்தத்தால கழிவு உன்னை சுத்தப்படுத்தி மறுபடியும் ஆண்டவரை உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார், யாரும் அவருக்கு தூரமானவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.